வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, பிக்சல் 6A-ஓட ரிவ்யூ. அதே சமயம் 6-ம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீரியஸாக சொல்ல போனால் எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம ஊரில் மக்கள் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, 6 வாங்கலாமா இல்லாட்டி 6A வாங்கலாமான்னு. அதுக்கான பதிலும் கண்டிப்பான ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6A ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்துடலாம். இன்னொன்றுங்க, ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடலாம். பிக்சல் ரிவ்யூ அப்படின்னு நம்ம ஒன்று போடுறோன்னு வைங்களேன், நம்ம அதை எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் கிடச்ச பிக்சல் வச்சு தான் ரெஃபர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற டிவைஸோட நம்ம கன்க்ளூட் பண்ணுறதெல்லாம் வந்து எண்டில் வரும். ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இதோட ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது இல்லை, இது எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி 4A என்ன இருந்தது, இப்போ 6A என்ன இருக்குது, அப்படி தான் ரெஃபர் பண்ண முடியும். மற்ற பிராண்டு மற்ற ப்ராடக்ட்ஸோட நம்ம ரெஃபர் பண்ணோன்னா அது வந்து ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ அமையுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ என்ன சொல்லிடலாம், திஸ் ரிவ்யூஸ் ஃபார் பிக்சல் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்காக நெகட்டிவ்ஸே சொல்ல மாட்டோம்னா அப்படிலாம் கிடையாது. நெகட்டிவ் சொல்லாமல் ஒரு வீடியோ பண்ண முடியுமா, வாய்ப்பே இல்லை. ஸோ ப்ரோஸ் ஆஸ் வெல் அஸ் கான்ஸ் அப்படி தான் இந்த வீடியோ மோஸ்ட்டாக வந்து டிரைவ் ஆகும். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ. ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சார் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊரோட சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நேராக நம்ம ஊருக்கு போவோம். எஸ், இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.10 வாட் பர் கேஜி ஹெட்டு, 1.16 வாட் பர் கேஜி பாடி. ஸோ சார் வேல்யூ ஹையா லோவாங்கிறத பற்றி பேச்சில்லை. லென்த்தி கால்ஸாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ஃபோனில் வந்து எனக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராகலாம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். யாருக்கெல்லாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதோ, நீங்களாம் வந்து தைரியமாக பேசாமல் ஆண்ட்ராய்ட் 13 பக்காவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 12லேருந்து 13 போனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ஏரியாவில் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டென்சார் வந்து இருக்கலே பெஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களோ, அதாவது ஆண்ட்ராய்ட் 13 டென்சாருக்காக பெஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் ஃபஸ்ட் எடுத்ததுமே வரும். நீங்கள் 12 யூஸ் பண்ணிட்டு இப்போ 13 உள்ள போகும்போது. அடுத்து என்னென்னா, அனிமேஷன்ஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, டவுட்டே இல்லை. யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அப்படி யாராவது இப்போ ஆண்ட்ராய்ட் 13 6A எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஆண்ட்ராய்ட் 13 பீட்டா தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து இருக்கலே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து நம்ம ஃபோனை வெளில எடுத்ததுமே நமக்கு தெரிய போகிறது வந்து பில்டு குவாலிட்டி தாங்க, இந்த டிசைன். ஸோ இந்த டிசைன் வந்து செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இந்த டிசைன் செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படிங்கிறத நான் எதை ஒப்பிட்டு சொல்லலாம்னா, இந்த இடத்துல நம்ம பிக்சல் 4A கூப்பிடலாம். வா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு, இத்தனை நாளாக நீங்கள் ஒரே மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்லேயே போயிட்டு இருந்தீங்க, அதாவது 3-ம் 2-ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து அப்படியே 4 வரும்போது ஒரு ரவுண்டு போட்டாங்க, அந்த ரவுண்டு அப்படியே 4A கண்டினியூ ஆச்சு. அந்த ஸ்கொயர் பேட்டர்னை விட்டு வெளில வரது பார்த்தீங்கன்னா 5A வரைக்கும் அதே தான். 6A தான் வந்து இந்த மாதிரி டிசைன் குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ 6A அந்த டிசைனை அடாப்ட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ரீஃபைனாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த பேக் வந்து பிளாஸ்டிக் தாங்க, சரியா, நல்லா கிளாஸியாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக். இந்த கிளாஸி பிளாஸ்டிக்ல ஸ்மட்ஜஸ் கண்டிப்பாக ஆகும். ஸோ கேஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அப்படியும் இல்லை, கேஸ் போட்டு அதோட ஸ்லீக்னஸ் என்னால் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு தோணுதா, எனக்கு வந்து ரொம்ப காம்பாக்டாகவும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் ஸ்கின்னு போட்டுக்கோங்க. ஸ்கின்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கேஜெட் ஷீல்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். எஸ் பஸ் 12, எஸ் பஸ் 10 இந்த மாதிரி கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெஃபரல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து கானிங்குரில் கிளாஸ் 3 தான், விக்டர்ஸோ இல்லாட்டி கானிங்குரில் கிளாஸ் 6 அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ 3 தான். ஆனால் எந்த வெர்ஷன் ஆஃப் கிளாஸாக இருந்தால் என்னங்க, அவங்க ஒரு ஒருத்தரையும் கிளைம் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ராச் ப்ரூஃபாக இருக்கும், இல்லாட்டி எங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்டர் ப்ரூஃப், அதை கீழே போட்டால் அவ்வளோ எதுவும் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வெர்ஷன் ஆஃப் கிளாஸ்லையும் கானிங் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம ஜெரிரி கண்ணாச்சி சொல்கிற அதே கதை தான், 5, 6, 7 சொல்லிட்டு நம்ம அப்படியே மோஸ்ட் ஸ்கேலில் போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருந்தாலும் 6 வந்து ஸ்க்ராச் ஆகி தான் தொலையுது. ஸோ அதே தான் வந்து கிளாஸ் 3 ஆக போகுது. அதனால என்ன மிஞ்சி போனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோ இல்லாட்டி வந்து ஒரு டெம்பர்ட் கிளாஸோ ஒட்டிக்கிறது நல்லது, அது அப் டு யூ. பட் நான் வந்து பொதுவாக எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மோஸ்ட்டாக ப்ரொடெக்டிவாக எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஐடியாவோடய தான் போவோம். ஏன்னா அந்த டச் ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக டெம்பர்லாம் ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஃபீல் கிடைக்காது. ஏன் வியூவிங் ஆங்கிலாக இருக்கட்டும், எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே கொஞ்சம் குலைக்கிற மாதிரியே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து கெடுக்கிற மாதிரியும் இருக்கும். ஆல்ரெடி இதில் இருக்கிற இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா வேலை செய்யுது, வேலை செய்யலன்னு இல்லை, பட் கொஞ்சம் ஸ்லோ தான். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காம்படிஷன்லாம் கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ தான். சாம்சங்கோட அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் யூஸ் பண்ணி இதுக்கு வந்தோம்னா ஜிஜி அப்படின்னு தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும், ஆப்டிக் ரீடர் தான். பட் இதில் நம்ம டெம்பர்ட் போடும்போது என்னாகனா இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, சம்டைம்ஸ் ஈவன் ரீட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பில்டு குவாலிட்டி வைஸ் பார்த்தா மொத்தம் எனக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி ஒரு சிலர் சொல்லலாம் இது கிளாஸாக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு பிளாஸ்டிக் இருக்கிறதே ஓகே, எனக்கு ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகலை. பட் ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகலை அப்படிங்கிறத நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, நான் எந்த ஃபோனாக அதுலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஸ்க்ராச் ஆகலை. பட் நீங்கள் இதுவே வந்து இப்போது இங்கே பாருங்களேன், இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் ரஃபான ஏரியா தான். ஸோ இங்கே நான் ஏதாவது செவுத்துலலாம் வச்சு கொஞ்சம் இழுத்தன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக அது ஸ்க்ராச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் மறக்காமல் கேஸ் போட்டுக்கோங்க. சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் தான். எனக்கு நெட்ஒர்க் ரிசப்ஷன் மாதிரியான ஏரியாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.
கரியர் அக்ரிகேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருந்தது. பட் கூகுளே வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, கரியர் அக்ரிகேஷன் சிக்ஸ்ல இருக்குது, நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாருனாலும் வந்து வாங்குங்க, கரியர் அக்ரிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சாலிடாக அவங்க வந்து எவிடன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ என்ன, கரியர் அக்ரிகேஷன் இருக்குது, விஓஎல்டி இருக்குது, வாய்ஸ் ஓவர் வைஃபை இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபோன் கால்க்காக வாங்குறீங்களா, நெட்ஒர்க் ரிசப்ஷன் நல்லா இருக்கா, தாராளமாக நல்லா தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இயர்பீஸ் லவுடாக இருக்குது, இயர்பீஸ் வந்து நீங்கள் அமைதியாக இப்போ ஆஃபீஸில் வந்து ஃபுல் வால்யூமில் அட்டன் பண்ணிங்கன்னா யாரும் ஸ்பீக்கரில் ஃபோன் பேசுறது இந்த மாதிரி இருக்கும், ஸ்பீக்கர்லேயுமே நல்லா லவுடாக இருக்குது. ஸோ மைக்ரோஃபோனும் பக்காவாக இருக்குது, மைக்ரோஃபோன் குவாலிட்டியும் சூப்பர் தான், ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்கும்போது கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொதுவாகவே ஃபோன் வாங்குறது ஃபோன் கால்க்குங்கிறத நம்ம மறந்துட்டோம்ல, சரி அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பு, டிசைன், லாங்குவேஜ், இல்லை வெயிட்டு எல்லாமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் அல்டிமேட் 178 grams மாதிரி உங்களுக்கு ஃபீலே ஆகாது, கையில் எடுத்ததுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ஏதோ ஒரு சின்ன ஃபோனை கையில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஏன்னா ஃபோனை பற்றி நம்ம பில்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசினாலும் இந்த ஃபோனில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு வரும்போது டிஸ்பிளே தான். ஸோ அந்த டிஸ்பிளே எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓலட் பேனல் தான், HDR சப்போர்ட் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப பிரைட்டஸ்ட் பேனல்னு நம்ம சொல்ல முடியாது, அவுடோருக்கு ஓகேன்னு சொல்லலாம், அதே சமயம் இன்டோருக்கு சூப்பர்னு சொல்லலாம். ஸோ இன்டோர் கண்டிஷனில் நீங்கள் வந்து மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இல்லை கேம் ஆடணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஓகே. 60 Hz வந்து ஒரு சிலர் பஞ்சாயத்தாக எடுத்துக்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க சப்போஸ் மிட்ரேஞ்சிலே 120 Hz யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லை ஒரு 30,000 செக்மெண்ட்டில் வந்து இப்போ S20 FE 5G யூஸ் பண்ணுற ஒருத்தர் கூட ட்ரேடிங் பண்ணிட்டு இதுக்கு கூட வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, 120 Hz கிடச்ச அந்த ஸ்மூத்னஸ் இதில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும், அதில் டவுட்டே இல்லை. பட் இருந்தாலும் சிஸ்டம் லெவல் ஆப்டிமைசேஷன் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது இது 60 Hz ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க. நீங்கள் லான்ச்சர் லெவலில் ஏதாவது மூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க போகிறது கிடையாது. பட் இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டென்சிவான ஒரு சில ஏரியாஸ்க்குள்ளே கடந்து வரும்போது 60 Hz அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதில் டவுட்டே வேண்டாம். பட் மற்றபடி வந்து அனிமேஷன் ஸ்பீடாக இருக்கட்டும், ஓவரால் சிஸ்டம் ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஓகேயா? ஸோ அதில் டவுட்டே இல்லை. ஸோ இந்த 60 Hz நினச்சி நான் வருத்த பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாக வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். அதை பற்றி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவேன். ரெண்டாவது என்னென்னா, வாங்கி 1 week அப்புறம் சத்தியமாக அது மறந்துடுவீங்க, இது 60 Hz மறந்துடுவீங்க. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா ஆஸ்பெக்டில் இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே சூப்பர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சூப்பராக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 55-45 அளவுக்கு போகுது. ஒருவேளை 50-50 கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்குமோன்ற அளவுக்கு டவுட் வருது. ஸோ அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மல்டிமீடியாவுக்கு. ஸோ நீங்கள் மூவி பார்க்குறதா இருக்கட்டும், உங்களுக்கு வெட்வென் எல்வன் சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நீங்கள் கண்டென்ட் கன்சம்ஷனாக இருக்கட்டும், எதுலேயுமே அந்த விதமான ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கெலாம் வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆடியோ இந்த டைப் சி ஆடியோ பொறுத்த வரைக்கும், நீங்கள் டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது லோக்கலில் வாங்கி ட்ரை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவாக நீங்கள் டைப் சி ஹெட்ஃபோன் தானே சொல்லிட்டு ஜாலியாக வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபோனில் மாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒர்க் ஆகாது, அதுக்காக தான் சொல்கிறேன். பட் இதுவே வந்து இதுக்கு முன்னாடி பிக்சலில் C2 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, அந்த அடாப்டர் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் தைரியமாக வந்து இப்போ 3.5mm ஜாக் யூஸ் பண்ணுற மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ், அதாவது மீடியோல் ட்ரைவர் ஹெட்ஃபோன், எந்த ஹெட்ஃபோனாலும் நீங்கள் வாங்கி அந்த அடாப்டரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க போகிறது கிடையாது. ஆடியோ அவுட்புட் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளூடூத் ஆடியோ அவுட்புட் பட்டையை கலப்புது, டவுட்டே வேண்டாம். 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்நேஷனல் ஃபோன் தானே, கொஞ்சம் ரீஜன் பேஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, இந்த மில்லிமீட்டர் வேவ் இந்த மாதிரியான கான்செப்ட் வைஸ் சொல்லுவாங்க, ஒரு சில பேண்ட்ஸ் மேபி வேரி ஆகலாம். பட் மோர் ஓவர் நிறைய பேண்ட் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் கேமரா அப்படின்னு வரும்போது, நார்மலாகவே பிக்சல் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம கேமராக்காக தான் வாங்குறோம், அதில் டவுட்டே இல்லை. கேமரா பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கோம். எல்லா ஏரியாலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பனோரமா நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னும் பெட்டராகவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஃபோன்ஸும் கம்பேர் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிக்சல் 5 அதுலேருந்து இப்போ 6A வரும்போது எனக்கு நல்லா இருக்குது, பிக்சல் 5A அதுலேருந்து 6A வரும்போது நல்லா இருக்குது. இவ்வளவையும் 6ஓட கேமராவையும் 6A கேமராவையும் கம்பேர் பண்ணும்போது கூட சில இடங்களில் வந்து 6A பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத தைரியமாக சொல்லிக்கலாம். அது நான் தனியாக ஒரு வீடியோவில் வேணால் தெளிவாக சொல்கிறேன், ஓகே, ப்ராப்பராக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் வீடியோ பக்காவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ 1080p தான் எடுக்க முடியும். இதை கூட ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, என்ன ப்ரோ 4K இல்லைன்றது இவ்வளோ பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பேர் 4K எடுக்க போகிறாங்க. கரெக்ட் தான், பட் ஒரு ஆப்ஷன் இருக்கணும். 44,000 ஒரு பெரிய பட்ஜெட்டு, ஆஃபரில் வாங்குறவங்க வாங்காதவங்க அது அது அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். 38,000 ஆஃபரில் வாங்குறவங்க கதை வேறு. பட் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ S20 FE 5G மாதிரியான ஒரு ஃபோன் வந்து மல்டிமீடியா சென்ட்ரிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஃப்ரண்ட் அஸ்வெல் 3R 4K அதுவும் எல்லா சென்சார் கடையிலையும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபோன் இருக்கும்போது நான் எதுக்காக அப்புறம் இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படி ஒரு கேள்வி நம்ம மனசளவில் வரும். ஸோ அதனால் வந்து 4K கொடுக்கலங்கிறது வருத்தமாக இருக்குது. பட் மற்றபடி ரியரில் இருக்கிற 4K பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 1080p பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. எஜ் டிடெக்ஷன் இந்த மாதிரியான ஏரியாஸை பற்றி ஆல்ரெடி நம்ம கேமரா ரிவியூவில் போட்டிருப்போம், நீங்கள் வேணால் அங்கே போய் தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ள வரும்போது டென்சார், எனக்கு வந்து சீரியஸாக சொல்லணும்னா டென்சாரில் ஒரு பெரிய பிரச்சனையை நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணலங்க. அக்கேஷனல் வார்மிங் கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். 18W சார்ஜர்
கனெக்ட் பண்ணும்போது அப்போ கூட வார்ம் ஆக தான் செய்யுது. அதே மாதிரி எக்ஸ்டென்சிவாக சப்போஸ் ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு வீடியோ எடுக்கிறேன், அப்பயும் நான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது, அதெல்லாம் இல்லை நான் சொல்லல. அதேமாதிரி மேபி நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிலில் வீடியோ எடுத்தேன்னா கன்ஃபார்மாக வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஹாட் ஆகிடுச்சு, நான் கேமரா இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்லலாம். நானும் அவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அமையலை அப்படின்னு சொல்லுவேன். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 லேருந்து 5 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்தேன், எனக்கு அதிலலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஃபோனோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆக தான் செஞ்சது, பட் அதனால் வந்து ஃபோன் வந்து என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன், அதை க்ளோஸ் பண்ணுறேன், டிஸ்பிளே பிரைட்னஸ் குறைக்கிறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் கேம் ஆட போகிறீங்களா, அதுவும் கூட பக்காவாக ஆட முடியும். ஈவன் நீங்கள் ஜென்ஷன் இம்பாக்ட் மாதிரியான ஒரு ஜென்ஷன் இம்பாக்ட்டு அதுலேயும் பயங்கரமான இம்பாக்ட்டு கிராஃபிக்கலாக க்ரியேட் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமை நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்க போகிறது இல்லை. பட் நீங்கள் 4G டேட்டாவில் அவுட்டோரில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெர்மல் இஷ்யூ இருக்கும், டவுட்டே வேண்டாம். 4G டேட்டா அதில் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ஆப்பில் ப்ரௌஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இன்டர்நெட்டில் ஏதாவது சர்ஃப் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி அப்படியே நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், இல்லையா ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அவுட்டோரில் வெயிலில் இருக்கும்போது நீங்கள் 4G டேட்டா யூஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து தேர்மல் இஷ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, அதுலேயும் டவுட்டே இல்லை. ஸோ இந்த ஃபோன் வந்து இன்டோரில் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், அவுட்டோர்லேயும் 4G டேட்டாவில் மினிமலாக ஏதாவது யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அவுட்டோரில் 4G டேட்டாவில் தான் நான் இன்டென்சிவ் கேம் ஆடுவேன், 4G டேட்டாவில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய மூவிஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் ஸ்ட்ரீம் பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. சாஃப்ட்வேர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்க. ஆண்ட்ராய்ட் 13 நான் இப்போ யூஸ் பண்ணுறேன், 12 லேருந்து 13 வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் பெட்டரான மாதிரி ஃபீல் ஆகுது. 6A வந்து 12 நல்லா இருந்தது, 6A வந்து 13 ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. 13 வந்து ஏதோ ஒரு மேஜிக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன தான் 12 லேருந்து 13 வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன காஸ்மெட்டிக்கல் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம், அன்லாக் ஆகிற அனிமேஷனாக இருக்கட்டும், லாக் ஆகிற அனிமேஷனாக இருக்கட்டும், சின்ன சின்ன அனிமேஷன்ஸில் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அதே சமயம் வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் நம்ம அனிமேஷன் ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது சொல்லிக்கலாம். மற்றபடி வந்து அட்ட கிளான்ஸ் இன்ன கிளான்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கெஸ்டர்ஸ் உள்ள போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிக்சலில் டபுள் டப் பேக்கில் பண்ணுறது, இது வந்து நீங்கள் ஆப்பிளில் கூட பார்த்துருப்பீங்க. அசிஸ்டிவ் டச் மாதிரி ஆப்பிளில் நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு, பின்னாடி டபுள் டப் பண்ணால் என்ன பண்ணணும், ட்ரிபிள் டப் பண்ணால் என்ன பண்ணணும்னு நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயும் டபுள் டாப்புக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அது தவிர வந்து நவ் பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம எங்கேயாவது ஹோட்டலில் இருக்கும் ஒரு பாட்டு கேட்குது, இல்லாட்டி எங்கேயாவது இருக்கும் ஒரு பாட்டு கேட்குது, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்னா தலைவர் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாப்பில், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே சொல்லுதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் தமிழ் சாங்ஸ் எல்லாம் சொல்லுமான்னு கூட கேட்டாங்க, தமிழ் சாங்ஸையும் அசால்ட்டாக சொல்லுதுங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிக்சலுக்குன்னு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் எப்படினா நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணலாம், நீங்கள் வாய்ஸில் இப்போ பேசுகிறத அப்படியே வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம், அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுற எபிலிட்டி, இந்த மாதிரி பிக்சலுக்குன்னு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணுது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் பேட்டரி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரி வந்து எனக்கு ரொம்ப எக்ஸலண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு, அட்லீஸ்ட் வெரி குட்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4400 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், 18 வாட்டில் சார்ஜ் பண்ணுறது மேபி ஒரு சிலருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், பட் எனக்கு வந்து என்னன்னா அந்த டைமாவது நான் அந்த ஃபோனை விட்டு விலகி இருக்கேன் எனக்கு தோணுது, அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 24 hoursில் 8 hours சம்டைம்ஸ் வந்து 9 hours கிட்டலாம் எஸ்ஓடி வருது, அப்போ என்ன அர்த்தம், 24 hoursில் நான் அவ்வளோ தூரம் வந்து கன்சம்ஷன் இருக்குது, ஃபோன் அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல வரேன், 9 hours ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண கிட்ட, அதாவது கிட்டத்தட்ட 9 hours கிட்ட ஸ்க்ரீன் ஆன் ஆகுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு நம்ம இன்டென்சிவாக யூஸ் பண்ணுறோன்னு. பட் நான் இதை வந்து பொறுமையாக ஆவரேஜாக எவால்வேட் பண்ணி பார்த்தேன், எப்படின்னா 2 hours 2 hoursாக நம்ம வந்து எடுத்து பார்க்க முடியும் அந்த பேட்டரி கிராஃபில், அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 5 லேருந்து 6 hours வரைக்கும் எஸ்ஓடி வருது, அதாவது பர் சார்ஜ். இப்போ நம்ம வந்து பிக்சல் 6A கிராஃப் இந்த பேட்டரி கிராஃப்லேருந்து நம்ம டேட்டா எடுக்க போகிறோம். எப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டில் தான் நான் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன், அதில் தான் அது என்ன இருக்குன்னா 99 வரைக்கும் போச்சு, நான் அப்போ வந்து ஃபோனை ரிமூவ் பண்ணேன். ஸோ அது 7 to 9 PM நடந்திருக்கு, அந்த டைமில் பாருங்கள் யூஸ்டு, அதாவது டிஸ்பிளே யூஸ் பண்ண வாய்ப்பு இல்லைல்ல, ஏன்னா நான் சார்ஜ் போட்டிருக்கேன், ஸோ நான் யூஸ் பண்ணவே இல்லை. மற்றபடி என்னென்ன ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆயிருக்கு, ஃபோர் கிரவுண்டுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 9 to 11 அந்த டைமில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 9 to 11 அப்போ வந்து ஒரு 27 மினிட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே அதாவது 11 o'clock வரைக்கும்லாம் யூஸ் பண்ணல, ஸோ அதனால் ஒரு 27 மினிட்ஸ். அப்புறம் இது ஸ்டாண்ட்பை, ஸோ ஸ்டாண்ட்பையில் இருக்கும்போது என்ன இருக்குன்னு பாருங்களேன், வாட்ஸ்அப் ஒரு தடவை 8:10 இருந்திருக்கு, 1 AM to 3 AM. அதுக்கப்புறம் டெலிகிராமு, கிளாக்கு, அலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கு. 5 to 7 AM பார்த்தீங்கன்னா இதுதான் யூசேஜ், இப்போ ஆரம்பிக்குது மறுபடியும் 7 to 9 AM. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரால் ஸ்டார்ஸ் ஒரு 14 மினிட்ஸு, அப்புறம் மெசேஜ், கேமரா ஒரு 3 மினிட்ஸு, டெலிகிராம் ஒரு 30 மினிட்ஸு, ஃபோன்பே, ட்விட்டர் அல்ஃபா அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் யூசேஜ் ஒரு 41 மினிட்ஸ். ஓகேயா, அப்புறம் 9 to 11 ஸ்க்ரீன் யூசேஜ் 1 hour 22 minutes. ஸோ இதை மொத்தமாக எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சார்ஜுக்கு அப்புறங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ அகைன் ஸ்க்ரீன் யூசேஜ் 1 hour 31 minutes, அண்ட் இப்போ 1 to 3 PM அப்படின்னு எடுக்கும்போது ஸ்க்ரீன் யூசேஜ் 1 hour 4 minutes, அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் அந்த கிராஃப் ஜென்ரேட் ஆகும் அகைன், அதாவது இப்போ வந்து 1 to 3 இருக்குல்ல, அடுத்து வந்து
த்ரீ டு ஃபைவ் அப்படின்னு ஜென்ரேட் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கேப்பில் என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போது 99%, 95%, இல்லாடி 100% சார்ஜ் போடுறேன்னா அங்கேருந்து 20 வரதுக்கு பார்த்தீங்கன்னா 20% வரதுக்குன்னு அது கீழே எப்பயுமே ரொம்ப ஃபோன்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். 20% வரதுக்கு போது எனக்கு வந்து 5 to 6 hours வரைக்கும் SOT வருது. ஸோ அதுவும் சவுண்ட்ஸ் குட் இல்லை, அதுலேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ பேட்டரி சூப்பர். பட் இந்த 18 வாட் தான் ஒரு சிலர் வந்து வருத்தமாக சொல்கிறாங்க. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, எவ்வளோ பேர் ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இல்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து டவுன் சைட். பட் பேட்டரி லைஃப் அப்படின்னு எடுக்கும்போது சீரியஸாக சூப்பராக இருக்குது, எனக்கு இம்ப்ரெசிவாகவே இருந்தது. அதே சமயம் உங்கள்ட்ட யாருக்காவது வந்து பேட்டரி லைஃப் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து என்னெல்லாம் செக் பண்ணணும், உங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் ரிசப்ஷன் எப்படி இருக்குன்றது பாருங்கள். உங்களுக்கு நெட்ஒர்க் ரிசப்ஷன் கொஞ்சம் மோசமாக இருந்ததுனாலும் பேட்டரி அடி வாங்கும். அதே மாதிரி எந்த ஆப் வந்து தேவையில்லாத பெர்மிஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோர் கிரவுண்டில் வந்து பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்து கன்சியூம் பண்ணுதுங்கிறத நீங்கள் பேட்டரி கிராஃபில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்புறம் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸை மிக்சடாக சொல்லிட்டோம். அதே சமயம் இந்த பட்ஜெட்டில் வேறு என்னென்ன ஃபோன்ஸ் வாங்கலாம் அப்படின்போது S21 FE வாங்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஐடென்டிக்கல் ப்ராசர்ன்னு கூட சொல்லலாம், X1S 2100 அதே தான் கஸ்டமைஸ்டாக வந்து 10R சொல்கிறோம். ஸோ S21 FE அது போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் டிஸ்பிளே, S20 FE கம்பேர் பண்ணும்போது பெட்டர் டிஸ்பிளே. அதே மாதிரி உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது இதில் இல்லை. அப்புறம் பிட்வீன் சென்சார் ட்ராவல் பண்ண முடியும், இன்னும் பெட்டரான அல்காரிதம், லோ லைட் வீடியோகிராஃபி எல்லாத்துலேயுமே வந்து பெட்டர் அல்காரிதம் இருக்குது எதில், S21 FE. அதே சமயம் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐகோன் 90 உங்களுக்கு டெலிஃபோட்டோ ஆப்ஷன் வரப்போகுது. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி ஷூட்டர் இருக்குது, அது கூட வந்து ஒரு அல்ட்ரா வைட் இருக்குது, அது கூட ஒரு டெலிஃபோட்டோ இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் அசால்ட்டாக எல்லாருமே 16 MP, 32 MP மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. யாரும் சொல்கிறாங்க இப்போ சாம்சங்காக இருக்கட்டும், அதே சமயம் ஐகோவாக இருக்கட்டும். அப்புறம் இல்லை எனக்கு வந்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வேணும், அகைன் ஐகோவில் வந்து 120 வாட் இருக்குது. அப்புறம் இல்லை பரவாயில்ல எனக்கு ஒன் ப்ளஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்க, கலர் வயசாக இருந்தால் எனக்கு என்னங்க எனக்கு ஒன் ப்ளஸ்னு இருக்கணும். ஸோ ஒன் ப்ளஸ் 10T இருக்குது 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த பட்ஜெட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஈவன் நீங்கள் ஐஃபோன் புதுசு வாங்கிக்க விரும்புறீங்களா, அப்போ நீங்கள் ஆஃபர் டைமில் iPhone 12 கூட வாங்கலாம், இல்லாட்டி iPhone 11 ஈஸியாக வாங்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதை வந்து நான் யாருக்கு சொல்வேன்னா எல்லாரும் போய் பிக்சல் வாங்குங்கன்னா நான் சொல்ல போகிறதில்ல. எனக்கு பிக்சல் ஃபோன் பிடிக்கும், நான் ஆல்ரெடி பிக்சல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், 4A யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி Pixel 3 XL யூஸ் பண்ணுறேன், நான் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போலாங்க. ஏன்னா எப்பயுமே ஏ சீரிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் சிப் தான் இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப் தான் இருக்க போது. ஸோ எந்த விதமான பிரச்சனைகளும் நீங்கள் எங்கேயுமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது. ஓவராலாக ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லலாம். பட் இது ஏன் மிக்சடாக ஃபீல் ஆகுது, எதனால் வந்து இது 44K வந்து ஒரு சிலருக்கு காஸ்ட்லியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, காம்படிஷனில் இருக்க மற்றவங்க கொடுக்குற அளவுக்கு சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிமிட்டட். உங்களுக்கு எல்லாருமே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. டிரான்ஸ்லேட்டர் வந்து எல்லோரும் யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை. லைவாக நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கு கேப்ஷன்ஸ் வேணுமா, இல்லை. எவ்வளோ பேர் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இல்லை இருக்குது, பட் எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. கேமரா இருக்கலே அல்டிமேட்டாக இருக்க போகுது ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில். கொஞ்சம் கொஞ்சம் டவுன் சைட்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் இருக்கலே வந்து மேக்ஸிமம் இப்போ 10 தடவை ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வைங்களேன், எல்லா ஃபோன்ஸ்லையும் எடுக்கிற 10 தடவை எடுக்கிற 10 ஷாட் இதில் எடுக்கிறோம், 10 ஷாட் வேறு ஒரு ஃபோனில் எடுக்கிறோம், ஒரே சுச்சுவேஷன் எடுக்கிறோம்போது மேக்ஸிமம் ஷாட்ஸை இருக்கலே அக்யூரேட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் காட்டக்கூடிய ஒரு எபிலிட்டி தலைவர்கிட்ட இருக்கு. என்ன தான் டென்சார் இருந்தாலும் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருந்தாலும் ஒரு சில டவுன் சைட்ஸ் இருக்குது தான் செய்யுது. என்னன்னா கேமிங் மோடு இல்லையேங்க, கேமிங் மோடு இல்லாதனால இப்போ நோட்டிஃபிகேஷன் ஏதாவது குறுக்க வந்ததுன்னு வைங்களேன் செம்ம ஆனால் எங்கே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கேம் இப்போ பப்ஜி மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க, ஒரு முக்கியமான நேரம் லாஸ்ட் சர்க்கிளில் இருக்கீங்க, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் கூட நீங்கள் ஓகே அப்படியே ஸ்வைப் அப் பண்ணி நம்ம தள்ளி விட்டுறலான்னு வைங்க. பட் மற்றபடி நோட்டிஃபிகேஷன் வரிசையாக இப்போ டெலிகிராம் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க, செம்ம கடுப்பாகும். மோஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா டிஎன்டி போட்டு தான் விளாண்டுட்டு இருக்கேன். ஃப்ளாக்ஷிப் சிப்லாம் வச்சு ஒரு ஃபோனு, ஆனால் 2022லையும் இன்னும் கேமிங் மோடு இல்லாமல் ஃபோனான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமாக, அதாவது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோன் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் தைரியமாக வாங்கிக்கோங்க. இல்லைங்க நீங்கள் சொன்ன நெகட்டிவ்ஸ் தான் எனக்கு அதிகமாக இடிக்குது, எனக்கு அதெல்லாம் தான் தேவை அப்படின்னீங்கன்னா இந்த ஃபோன் வாங்காதீங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இருக்கும் சிவபரணி, மறக்காம சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக மறக்காம கீழே கமெண்ட்டில் கேள்வியில் கேளுங்க, அதுக்கான பதிலாக இன்னொரு வீடியோ வரும். பார்ப்போம், பாய்.